بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فالسلام عليكم ورحمة الله وبركاته. جنيتكم مدتكم رياء عند محلى من جماعة أرجلي مكيس أرجلي பள்ளி இமாம் அவர்களே, இங்கு தங்களுடைய சிரமத்தை எல்லாம் பார்க்காமல் ஒன்று கூடி மார்க்க பிரச்சாரத்தை செவிமடுத்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. இதுவரை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அமைதியுடன் கேட்டு வந்தது போன்று கடைசி வரை அமைதி காத்து முழுமையான பயனை அடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் நாம் கேட்டு வந்தோம். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்ச்சி நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவின் பயத்தை தருகின்றது, நம்முடைய உள்ளத்திற்கு பிரகாசத்தை தருகிறது, நம்முடைய அமல்களை சீர்படுத்துகின்றது, நம்முடைய வாழ்க்கை ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு உதவியாக இருக்கின்றது. மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த ஊரில் நடத்தப்பட வேண்டும், அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பலனை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உயர்வாக தந்தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பாவிகளுக்காக அல்லாஹுவின் சிறைச்சாலை. பாவிகளை தண்டிப்பதற்காக, குற்றவாளிகளை வேதனை செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நாம் நரகம் என்று குறிப்பிடுகின்றோம். எப்படி இந்த உலகத்திலே உலக அரசாங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த அரசாங்கம் அவர்களை தண்டிக்க சிறைச்சாலையை ஏற்படுத்தி இருக்கின்றதோ, அப்படித்தான் அன்பிற்குரியவர்களே, அகிலங்கள் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கும், அகிலங்கள் அனைத்திற்கும் உரிமையாளனான அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய சட்டங்களை மீறக்கூடியவர்கள், மேலும் யார் தான் தடுத்த காரியங்களை செய்து தனக்கு மீறுகின்றார்களோ அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹு தஆலா தயார் செய்திருக்கக்கூடிய, அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டை தான் நரகம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை மறந்து சூழ்ந்திருக்கிறது. பல சமயத்திலே மனிதன் பாவம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுடைய உள்ளத்திலே நினைவிருக்கும் போது பாவத்தை செய்ய மாட்டான். எப்போது பாவம் செய்கிறான், நாளை மறுமையிலே இந்த பாவத்திற்காக அல்லாஹ் எந்த தண்டனையை கொடுப்பார் என்பதை அறியாமல் இருக்கும் போது அல்லது அறிந்ததற்கு பிறகு அதை மறக்கும் போது பாவத்திலே மனிதன் ஈடுபடுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறதியை நீக்க வேண்டும் என்பதற்காகவே குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில் ஒரு பக்கத்தை படித்து முடித்து அடுத்த பக்கத்தை நீங்கள் திருப்பினால், இப்படியாக குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் படித்துக் கொண்டே போனால் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கையை செய்கின்றார், நரகத்தை பற்றி உண்டான அச்சுறுத்தலை அல்லாஹு தஆலா தருகிறார். அன்பிற்குரியவர்களே, இறை தூதர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்திற்குரிய அடியார்கள் நரகத்தை பற்றி பயந்தார்கள், நரகத்தை பற்றி இறை தூதர்கள் பயந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், எதை சொல்ல வேண்டும், மக்களே நான் என்னுடைய இறைவனுக்கு மாறு செய்தால், நான் என்னுடைய இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான்
தண்டனையை கொண்டு அவன் என்னை தண்டித்து விடுவான் என்பதை நான் பயப்படுகிறேன். அவர்கள் நரகத்தை பற்றி பயப்படுகின்றார்கள். இரவிலே தூங்கும் போது கடைசியாக அவர்கள் பேசும் வார்த்தை அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தப்அசு இபாதக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை நீ மறுமையிலே ஒன்று சேர்க்கும் நாளன்று உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள். எப்படிப்பட்ட பயம் பாருங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது அவர்கள் ஓதிய துஆ என்ன? கடைசி துஆ பாருங்கள், அல்லாஹும்ம கீனி சொல்லுங்கள், அல்லாஹும்ம கீனி அஸாபக யௌம தப்அசு இபாதக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை ஒன்று சேர்க்கும் நாளில் உன்னுடைய தண்டனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லாஹுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானதாக ஆபத்தானதாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் கருணையாளனே, வலா துக்ஸினி யௌம யுபஅதூன், நாளை மறுமையில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, என்னை கேவலத்துக்கு ஆளாக்கி விடாதே. கேவலம் என்றால் என்ன சகோதரர்களே? அன்றைக்குரிய சகோதரிகளே, கேவலம் என்றால் என்ன? நம்முடைய நினைவுக்கு வருவது அல்லது நம்முடைய அறிவுக்கு வருவது, இந்த உலகத்திலே வசதி இல்லாமல் வாழ்ந்தால், இந்த உலகத்திலே ஆடம்பரமான வாழ்க்கை அமையவில்லை என்றால், பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால், நகை நட்டுகள் கிடைக்கவில்லை என்றால், அலங்காரமான ஆடைகள் கிடைக்கவில்லை என்றால், உயர்ந்த மான மாளிகைகள் கிடைக்கவில்லை என்றால், ஒரு ஏழையாக வாழ்ந்தோம் என்றால், அன்றாடம் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டால், துன்பமான வாழ்க்கையை அனுபவித்தால், துயரமான வாழ்க்கையிலே துவண்டால், அதை நாம் கேவலமாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அது ஒரு கேவலம் அல்ல. உண்மையில் அந்த சோதனைகளை நாம் தாங்கிக் கொண்டால் அல்லாஹு தஆலா நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதன், ஜன்னத்துல் நரீம் என்ற உயர்ந்த சொர்க்கங்களை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கேவலம் என்றால் என்ன? நாளை மறுமையிலே உலக படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் அந்த நாளையில், இறை தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் அந்த நாளையிலே, சாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வரும் அந்த நாளையிலே, ஒரு மனிதனுடைய கைகளுக்கு கால்களுக்கு விலங்கிடப்பட்டு அந்த மனிதனுடைய முகம் கருமையாக ஆக்கப்பட்டு முகம் குப்புற அவனை நரகிலே தள்ளப்படும் போது அவன் அடைவான் அல்லவா கேவலம்? சகோதர சகோதரிகளே, அதுதான் பயங்கரமான கேவலம், அதுதான் பயங்கரமான நஷ்டம். யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனிலே எப்படி சொல்லுகின்றான் பாருங்கள். சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், அல்லாஹுடைய அடியார்கள், மறுமையை நம்பியவர்கள், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் உடையவர்கள் எப்படி நரகத்தை பயப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நல்லோர் ஆண்கள் பெண்கள் எப்படி தங்களது இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறும்போது இதை சொல்லுகின்றான். அவர்களது இரவு எப்படி கழியும்? ஆசாபாசங்களில் அல்ல, அனாவசியமான ஹராமான காரியங்களை பார்ப்பதிலோ கேட்பதிலோ கிடையாது, அல்லாஹ்வை மறந்த நிலையில் கிடையாது, தவறான காரியங்களில் கிடையாது. எப்படி? அல்லாஹ்வை தொழுதவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். யார் நன்மைகள் செய்கிறார்களோ உண்மையில் அவர்கள்தான் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். பாவம் செய்து கொண்டு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான், நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புவன் அல்லாஹ்வை அஞ்சவில்லை, மாறாக அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகின்றான். இந்த நல்லோர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, யாரை நீ நரகத்திலே நுழைத்து விட்டாயோ, யாருக்கு நீ நரகம் என்று முடிவு செய்து விட்டாயோ, நீ அவனை கேவலப்படுத்தி விட்டாய், அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் யாரும் கிடையாது. கேவலம் கேவலம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மாட மாளிகைகளிலே வாழ்ந்தவர்கள்,
நகை நட்டுகளுடன் அவர்கள் வசதியான வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுக்கு, கார்கள் என்ன, பங்களாக்கள் என்ன, வேலைக்கு ஆறுதல் என்ன. அன்பிற்குரியவர்களை, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே, அல்லாஹ்வின் தீர்ப்பகத்திலே அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும். இவன் ஒரு அநியாயக்காரன், இவன் ஒரு குற்றவாளி என்பதாக மலக்குகள் விளங்கிடுவார்கள். மலக்குகள் இவனது முகத்தை கருமையாக்குவார்கள், இவனை கேவலப்படுத்துவார்கள், முகம் கும்பல நரகத்திலே தூக்கி எறிவார்கள். சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்கின்றார், அவர்களது உச்சிதலையும் அவர்களுடைய உச்சி முடிகளையும் அவர்களது கால்களையும் பிடித்து நரகத்திலே மலக்குகள் வீசுவார்கள் என்று அல்லாஹ் ரஹ்மான். எப்படிப்பட்ட கேவலம் என்பதை நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகள். அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார், அந்த மறுமையினை உறுத்துகின்றார், அந்த மறுமையினுடைய தண்டனையை கொண்டு அல்லாஹ் நமக்கு அச்சுறுத்துகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், அந்த தண்டனை யாருக்கு தெரியுமா? அல்லாஹு தஆலா அநியாயக்காரன் அல்ல. உமது இறைவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. யாரை அல்லாஹ் சந்திக்கின்றான்? யாருக்கு அல்லாஹ் வேதனை வைத்திருக்கிறான்? மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா, புரிந்து கொள்ள வேண்டாமா? எதை யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடன் முரண்படுகிறார்களோ. யாரோடு முரண்படுவது? அல்லாஹ்வுடன் முரண்படுவது. அல்லாஹ் ஒன்றை சொல்லுகின்றார், நஸ்து ஒன்றை சொல்லுகின்றது. அல்லாஹுடைய மார்க்கம் ஒன்றை சொல்லுகின்றது, நஃப்சு ஒன்றை சொல்லுகின்றது. ஒரு தூதரு அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஒரு அல்ப அரசாங்கத்திற்கு மாற்றம் செய்வதை இன்றைய காலத்து முஸ்லிம்கள் பயப்படுகிறார்களே. அகிலத்தின் அதிபதி அல்லாஹுடைய அரசாங்கத்திற்கு மாறு செய்வதை ஏன் பயப்படுவதில்லை? அல்லாஹுடைய கட்டளை, ரப்புல் ஆலமீன், மகத்தான அரசுடைய அதிபதி, வானத்திற்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், மனிதர்களுக்கு சொந்தக்காரன், ஜின்களுக்கு சொந்தக்காரன், மாணவர்களுக்கு சொந்தக்காரன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவருடைய ஆட்சிக்குள் இந்த வார்த்தையிலே இருக்கிறது, ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். கடல் அவனது கட்டளைக்கு உட்பட்டது, ஆகாயம் அவனது கட்டளைக்கு உட்பட்டது, மழை அவனது கட்டளைக்கு உட்பட்டது. எப்படி வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் அவன் செய்து காட்டுவான். அவனை யாரும் தடுக்க முடியாது. நாடு எதை நாடிய விதத்தில் செய்து முடிப்பவன், நாடு எதை நாடிய விதத்தில் நாடிய நேரத்தில் படைத்து காட்டக்கூடிய சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ். அல்லாஹ் என்று பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக மக்கள் பேசுகின்றார்கள், பரவாயில்லை விட்டு விடுவோம், தோல்விதானே பரவாயில்லை, நோன்புதானே பரவாயில்லை, ஜகாசுதானே பரவாயில்லை, ஹஜ்ஜுதானே பரவாயில்லை, பார்த்துக் கொள்ளலாம், வட்டி வாங்குவது பரவாயில்லை, தவறான விஷயங்களை பார்ப்பது பரவாயில்லை, விபச்சாரம் செய்வது பரவாயில்லை, வரவத்திலே வாங்குவது பரவாயில்லை. ஆடம்பரமான முறையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாக தங்களது இல்ல நிகழ்ச்சிகளை செய்வது பரவாயில்லை, பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களை, இனி மார்க்கம் என்று எதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள், எதைத்தான் விட்டு வைக்கிறீர்கள்? இப்படி ஒவ்வொன்றிலும் பரவாயில்லை பரவாயில்லை என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பும் போது அப்துல் காதர் எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள், ஆமினாவை எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டார். அல்லாஹ் சொல்வது என்ன? மூமினானவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களை, இந்த தூதர்களை பின்பற்றியவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்விற்கு மாறாக உடனாக நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, அவருக்கு ஜஹன்னமுடைய நெருப்பு இருக்கிறது, அவருக்கு ஜஹன்னமுடைய நெருப்பு இருக்கிறது, அது அவர் நிரந்தரமாக தங்குவார். அல்லாஹ் சொல்கின்றார், இதுதான் மகத்தான கேவலம், மிகப்பெரிய கைசேதம். எது? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து வாழ்ந்துவிட்டு உள்ளத்திற்கு, நஃப்சுக்கு, இச்சைக்கு,
அடிபணிந்து வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையிலே நரக நெருப்பை அனுபவிப்பதற்கிறது. லாலிக்கல் சிற்சில் அமீம், மகத்தான கை சேதம், மிகப்பெரிய கை சேதம். ஈடுகட்ட முடியாது, எதையும் கொடுத்து நீங்கள் தப்பிக்க முடியாது, யாரையும் சிபாரிசுக்கு கொண்டு செல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த உலகம் நிரம்ப தண்ணீரை நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. உலகம் நிரம்ப தண்ணீரை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. நன்மைகளை கொண்டு வாருங்கள். பழைய செலவும் நாளை மறுமையிலே பாதைகளுக்கு கிடையாது. யாருடைய சிபாரிசு செவிமடுக்கப்படுமோ அப்படி சிபாரிசு செய்பவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة. الله اكبر. الله اكبر. الله اكبر. பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை, அந்த தினத்தை, அந்த தீர்ப்பு நாளை, அந்த ரப்புக்கு முன்பு நிற்கும் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக பேச வேண்டது, யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாளிலே யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, யாரும் இடப்பில இருந்து விட வேண்டாம், கற்பனையிலே இருந்து விட வேண்டாம். இவர்கள் எல்லாம் நமக்கு உதவுவார்கள் என்பதாக அவர்களது சொல்லை கேளுங்கள். முகம்மதின் மகன் பாத்திமாவே, யார் முகம்மத்? ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர், கைருல் பஷர், மனிதர்களில் சிறந்தவர், இமாமுல் அம்பியா வல் முர்சலீன், இறை தூதர்களுடைய இமாம். யார் முதலிலே சொர்க்கத்தின் கதவை தட்டாமல் யாருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதோ அந்த இறை தூதர் முகம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கிறார்கள், என் மகள் பாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து கொள், நாளை மறுமையிலே உனக்கு நான் எந்த பலனையும் கொடுக்க முடியாது. நபியுடைய மகள் இந்த காரணத்தை சொல்லி நீ சொர்க்கம் செல்ல முடியாது. இக்கப்பின்னார் அல்லாஹுவை பயந்து கொள், நரக நெருப்பை பயந்து கொள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வார்த்தை வாருங்கள் சகோதரர்கள் சகோதரிகளே. அல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லுகின்றார், யார் அல்லாஹுவிற்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, அவர்களை கேவலப்படுத்துவதற்காக, அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக, தண்டனைகளை கொண்டு அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் நரகம். ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். நரகம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் தெரியுமா? நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ குரானுடைய சில வசனங்களை நாம் படித்திருக்கலாம். இதன் மூலமாக நரகம் என்பதை ஒரு சில கற்பனையாக நாம் விளங்கி வைத்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த பயங்கரமான சிறைச்சாலை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தினுடைய நெருப்பினுடைய, இந்த உலக நெருப்பின் ஒரு பகுதியையாவது, ஒரு சில துளியையாவது நாம் தாங்கிக் கொள்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறோமா? ஒரு தீக்குச்சி, ஒரு நெருப்பு குச்சியை நாம் பத்த வைத்து அதனுடைய நெருப்பை தாங்கிக் கொள்வதற்கு மனிதனுடைய உடலிலே ஆற்றல் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். நீங்கள் சமைக்கிறீர்கள், நீங்கள் ஏதாவது குடிபானம், நீங்கள் ஒரு சுடுநீரை சாப்பிடுகின்றீர்கள், கொதிக்கக்கூடிய ஒரு டீயை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள், அதனுடைய உஷ்ணம் அளவை மீறினால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த தீக்குச்சியுடைய நெருப்பை தாங்கிக் கொள்ள முடியுமா? நரகம் என்ன தெரியுமா? எப்படி நாம் இந்த பூமியிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றி காற்று இருக்கிறதோ, நமக்கு மேலும் கீழும் வலம் பக்கத்திலும் இடது பக்கத்திலும் காற்று நம்மை சூழ்ந்திருப்பது போன்று, கடலிலே வாழக்கூடிய ஒரு மீனுக்கு தண்ணீர் அதை சுற்றி இருப்பது போன்று, அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே நரகம் என்பது முழுக்க முழுக்க நெருப்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. நரகம் என்றால் என்ன? முழுக்க முழுக்க நெருப்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. மேலிருந்து நெருப்பு, கீழிருந்து நெருப்பு, முன்பக்கத்திலிருந்து நெருப்பு, பின்பக்கத்திலிருந்து நெருப்பு, நாலா பக்கங்களிலும் நெருப்பு தான் அவளை சூழ்ந்து கொண்டிருக்கும். வச்சுட்டு பாருங்கள், யார் இந்த நெருப்பிலே, இந்த சிறைச்சாலையில் நுழைவாரோ இவரை விட கேவலமானவர், இவரை விட நஷ்டத்திற்குரியவர் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்னல் காசிரீன் அல்லதீன
ظلموا أنفسهم وأهليهم يوم القيامة، ألا ذلك هو الخسران المبين. مستوى عليها مستوى عليها اليار யாருக்கு சம்பாதிக்க தெரியவில்லையோ அவர்கள் அல்ல நஷ்டவாளிகள். யார் அல்லாஹ் சொல்லுகின்றார், யார் நன்மைகளை இழந்து தனக்கும் தனது குடும்பத்தார்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினார்களோ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா முதலாவது சொல்லுகின்றார், யார் தன்னளவிலே நன்மை செய்யவில்லையோ, சொல்லவில்லை, நோன் முழக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யவில்லையோ அவர்களும் நஷ்டவாளிகள். இரண்டாவது ஒரு நஷ்டவாளி தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுகின்றார் செய்கின்றார், ஆனால் அதே சமயத்திலே தனது குடும்பத்தார்களை கண்காணிக்கவில்லை. கணவன் மனைவியை கண்காணிக்கவில்லை, மனைவி கணவனை கண்காணிக்கவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கவில்லை என்றால் இவர்களும் நஷ்டவாளிகள். நாளை மறுமையிலே தொழுத கணவன் நரகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புண்டு, தனது மனைவியை தொழச் சொல்லி அவன் ஏவவில்லை என்று சொன்னால். தொழுத மனைவி நரகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தனது கணவனுக்கு தொழச் சொல்லி அவன் கட்டளையிடவில்லை என்று சொன்னார். அல்லாஹ் பிடித்து விடுவான், நிறுத்தி விடுவான், உறவினர்கள் பிடித்து விடுவார்கள். யாரெல்லாம் இவர்கள் செய்தார்கள், எனக்கு கட்டளையிடவில்லை, இவர்கள் பாவத்தை விட்டு விலகி இருந்தார்கள், என்னை இவர்கள் எச்சரிக்கவில்லை, இவர்கள் எனக்கு நன்மையை கொண்டு கட்டளையிட்டிருந்தால், இவர்கள் பாவத்திலிருந்து என்னை தடுத்திருந்தால் நான் விலகி இருப்பேன் என்று நாளை மறுமையிலே நமக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அனைவரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்பதாக இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இன்னல் காசிரீன் அல்லதீன கஸிரு அன்புசஹும் வஅஹ்லீஹிம். யார் தங்களுக்கு நஷ்டம் விளைவித்துக் கொண்டார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நஷ்டம் விளைவித்தார்கள், இதில் இன்னொரு வகையான மக்களும் அடங்குவார்கள். பல சமயங்களிலே நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, நம்முடைய சமுதாயங்களை கண்காணிக்க வேண்டும், இதை கவனத்திலே வைக்க வேண்டும். தொழக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழுகையை தேடக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழுகை இல்லாத ஒரு பெண்ணை அவர்கள் மனைவியாக தேர்ந்தெடுத்துக் கொடுக்கின்றார்கள். கடைசியில என்ன ஆகிறது, இந்த பெண்ணின் காரணமாக தொழக்கூடிய அந்த ஆணும் தொழுகையை விட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அல்லது தொழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தொழுகையை அழகிய முறையிலே பேணக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு தொழுகை இல்லாத ஒரு ஆணை அவன் பணக்காரன், செல்வந்தன், படித்தவன், உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவன் என்ற ஒரே காரணத்திற்காக மாப்பிள்ளை பேசப்பட்டு அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகின்றது. மார்க்கத்தை பேணியவன், அல்லாஹ் கட்டளையிட்ட ஹிஜாபை பேணக்கூடியவன், ஒழுக்கத்தை பேணக்கூடியவன், தனது கண்களை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவன், தனது செவியை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த பெண் ஒரு தவறான நடத்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அவரிடத்தில் செல்வம் அல்லது படிப்பு இருக்கின்ற ஒரே காரணத்தால் அங்கே திருமணம் முடித்து வைக்கப்படும் போது அந்த ஆண் தானும் நரகத்திற்கு செல்கின்றான். தன்னுடைய தான் யாரை மனமுடித்தானோ அந்த பெண்ணையும் அவன் மார்க்கத்தை பேணுவதிலிருந்து தடுத்த காரணத்தால் அந்த பெண்ணும் மார்க்கத்தை பின்பற்றாமல் தனது கணவனுடைய வழியை பின்பற்றுகிறார் அல்லவா. இதையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். யார் தானும் கெட்டு பிறவையும் கெடுத்தார்களோ, யார் தானும் கெட்டு பிறவையும் நேர்வழியிலிருந்து திருப்பினார்களோ இவர்கள் தான் நஷ்டவாளிகள். ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே தொழக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழுகை இல்லாத பெண் ஹலால் அல்ல, தொழக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு தொழுகை இல்லாத ஆண் ஹலால் அல்ல. ஹராம், நிக்காஹ் முடித்து வைப்பது ஹராம். தொழுகையை விட்டவர் இஸ்லாமிய மார்க்கத்தை மறுத்தவர். அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கின்றார்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். உங்களை பெண் பேசி வரும் பொழுது நீங்கள் கேளுங்கள், அவரிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, அவரிடத்தில் தொழுகை இருக்கிறதா, நாங்கள் ஹிஜாபை பேணுவதற்கு அவர் அனுமதிப்பாரா, எங்களது வீடுகளிலே சினிமாக்களுடைய படங்கள் ஓடாது, எங்களுடைய வீடுகளிலே சீரியல்கள் ஓடாது, எங்களுடைய வீடுகளிலே பாட்டுகள் பாடப்பட மாட்டாது, எங்களுடைய வீடுகளிலே குரான் ஓடப்படும், இந்த ஒழுக்கத்தை பேணுவதற்கு அந்த ஆண் துணையாக இருப்பாரா? அப்படி இருந்தால் நாங்கள் அந்த திருமணத்திற்கு தயார் என்று நீங்கள் சொல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். எனது சகோதரிகளை, இன்று பார்க்கிறோம் இந்த விஷயத்திலே பெண்கள் பலவீனமாக இருக்கும் காரணத்தால் அவர்களது ஒழுக்கங்களை எல்லாம் பார்க்காமல் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக பின்பு தராத்துகளை பார்க்கிறோம், மனப்பு செஞ்சலங்களை பார்க்கிறோம், உறவுகள் உடைவதை பார்க்கிறோம், பெரிய குழப்பங்களுக்கு ஆளாகுவதை பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை செய்கிறார். யார் தானும் கெட்டு தனது குடும்பத்தாரர்களையும் கெட்டார்களோ இவர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த நஷ்டம் எப்படி, இது பயங்கரமான
கஷ்டம் சாதாரண கஷ்டம் அல்ல. இந்த உலகத்தில் வரக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் மறுமையில் வரக்கூடிய நஷ்டம் இருக்கிறதே சமாளிக்க முடியாது. காரணம், அதற்கு பிறகு ஒரு உலகம் இல்லை. அங்கே நாம் எதையும் உரிமையாக்கி கொண்டிருக்க மாட்டோம். யாரா, நான் வியாபாரம் செய்து இதை அடைத்து விடுகிறேன். யாரா, மீண்டும் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடு, நான் உலகத்திற்கு சென்று வந்து நான் இதை நிவர்த்தி செய்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் சில பாவிகள். அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது நரகத்தை பார்க்கும் பொழுது, அந்த சிறைச்சாலையின் தண்டனையை பார்க்கும் பொழுது பாவிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ரப்பனா இன்னனா சமிஅனா வஅப்சர்னா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், நாங்கள் நரகத்தின் சப்தத்தை கேட்டுக்கொண்டோம், அவருடைய வேதனையை கண்கூடாக பார்க்கின்றோம், நம்பிக்கை கொண்டோம், எங்களை உலகத்திற்கு திரும்ப அனுப்பு, நல்லது செய்து வருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். முடியாது, முடியாது, இவரை விளங்கிட்டு நரகத்திலே தூக்கி எறிவீர்கள் என்பதா? அப்படிப்பட்ட கேவலம் தான் நரகத்திலே ஒருவர் நுழைவது. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, அதுதான் கடைசி வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அவர் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக வித்தியாசமாக படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பு ஒவ்வொன்றுமே மிக வித்தியாசமானது. அந்த நரகத்திலே பாவிகளுக்கு தண்டனை தருவதற்காக, பாவிகளை வேதனை செய்வதற்காகவே அல்லாஹ் வானவர்களை படைத்து வைத்திருக்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அந்த நரகத்திலே கடுமையான முரட்டு குணமுடைய வானவர்கள் காவல் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது கட்டளையிடப்படுகிறதோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்திருப்பார்கள். இவர்கள் கூக்கிடுவார்கள், அலறுவார்கள், கதறுவார்கள், எந்த ஒன்றையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். தொடர்ந்து தண்டனை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அலைஹா திஸ்ஆத்தா, பத்தொன்பது வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளை தண்டிப்பதற்காக விசேஷமாக அங்கே படைத்து வைத்திருக்கிறார். பத்தொன்பது மலக்குகள் இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்திலே மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து கியாம நாள் வரை வரக்கூடிய பாவிகளுக்கு போதுமானவர்களா என்று மனிதன் சிந்திக்கலாம். மனிதத்தின் சம்பந்தமாக குழப்பத்திற்கு ஆளாகலாம். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் தர எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் தெரியுமா? ஒரு வானவர், ஒரு மலக்குக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் அன்றுக்குரியவர் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், இந்த எல்லா கோள்களையும் விட தூரத்திலே நாம் பார்க்கின்றதே ஒரு நட்சத்திரம், அதில் பல லட்சம் மடங்குகள் பெரியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பல லட்சம் மடங்கு பெரிய நட்சத்திரத்தில் பல நட்சத்திரங்களை ஒரே சமயத்திலே தங்களுடைய கரத்தால் பிடுங்கி எறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா ஒரு வானவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வானவருடைய தோற்றம், அந்த வானவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்கலாம். ஒரு வானவர் பல நட்சத்திரங்களை தங்களுடைய கைகளால் பிடுங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். நாமெல்லாம் அவருக்கு முன்பு, நமக்கு முன்பு ஊறக்கூடிய எறும்புகளை போன்று நாம் சகோதர சகோதரிகளை. அப்படிப்பட்ட வானவர்களை, அந்த பாவிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நரகத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த நெருப்பு எந்த தீங்கையும் செய்துவிடார். அந்த பாவிகளை தீண்டக்கூடிய, பாவிகளுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த வேதனை அந்த வானவர்களை எதுவும் செய்யார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பு அந்த சிறைச்சாலை எவ்வளவு விசாலமாக படைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து மறுமையால் வரும் வரக்கூடிய வரை வரக்கூடிய பாவிகளுக்காக, குற்றவாளிகளுக்காக, இறை மறுப்பாளர்களுக்காக, அல்லாவுடன் வேறொரு கடவுளை வணங்கியவர்களுக்காக, வட்டி வாங்கியவர்களுக்காக, ஒழுக்கமற்றவர்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை மிக விசாலமானது, கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா நாம் புரிந்து கொள்வதற்காக, நாம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகின்றார். எப்படி உதாரணமாக நாம் சொல்கிறோம் அல்லவா, நம்மிடத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பற்றி, ஒரு பெரிய ஹாலை பற்றி கேட்கப்படுகிறது. அது எவ்வளவு பெருசு என்பதாக நாம், அது ரொம்ப பெருசு, அது மிக மிக பெருசு, அது ரொம்ப விசாலமானது என்றெல்லாம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே சமயத்தை நீங்கள் எவ்வளவு கொண்டு சென்றாலும் அங்கே கொள்ளும், எத்துணை பேர் வந்தாலும் அங்கே இடம் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்களா?
ஒரு இடத்திலே பெரிய இடம் விசாலமான இடம் என்று சொல்வதற்கும் எத்துணை பேர் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அங்கே இடம் இருக்கிறது என்று சொல்வதற்கும் இடையிலே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் இடம் இருக்கும், இன்னும் இடம் மிச்சமாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இடம் என்பதை நாம் யோசித்துக் கொள்ளலாம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா நரகத்துடைய விசாலத்தை பற்றி சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஃபிலே சொல்கிறார், யௌம நகூலு லிஜஹன்னம் هل امتلأت وتقول هل من مزيد. الله تعالى نرجع ترى بيسوان அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் நரக நெருப்பிற்கு பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பாவிகளை அதை அழைக்கும், குற்றவாளிகளை பெயர் கூறி அழைக்கும், அவர்களது குற்றங்களை குறிப்பிட்டு அந்த நரகம் அழைத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், நரகமே ஹலிம் தலத்தி நீ நிரம்பி விட்டாயா, ஹலிம் தலத்தி நீ நிரம்பி விட்டாயா. அந்த நரகம் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் இருக்கிறார்களா. வதகுல் ஹல் மின் மஜீத். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட விசாலமான அந்த இடம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஸாலு ஜஹன்னம் யுல்கா ஃபீஹா வதகுல் ஹல் மின் மஜீத். நரகத்திலே குற்றவாளிகள் போடப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் நிரப்பிக் கொண்டே இருப்பான். அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும், ஹல் மின் மஜீத், யா அல்லாஹ் இன்னும் குற்றவாளிகளை கொண்டு வா, இன்னும் பாவிகளை கொண்டு வா என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இறுதியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை அதன் மீது வைத்து அழுத்துவான். நரகம் ஒன்றோடு ஒன்று சுருங்கிக் கொண்டு செல்லும். யா அல்லாஹ் போதும் போதும், உனது கண்ணியத்தின் மீது சத்தியம், உனது சங்கையின் மீது சத்தியம், போதும் போதும் என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விவரமாக விளக்கமாக சொல்கிறார்கள், நாம் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறார்கள். عن ابي هريره رضي الله عنه قال: كنا مع رسول الله صلى الله عليه وسلم اذ سمع وجبه فقال النبي صلى الله عليه وسلم: ما هل تدرون ما هذا؟ قلنا: الله ورسوله اعلم. قال صلى الله عليه وسلم: هذا حجر رمي به في النار مر سبعين خريفا فهو يجري في النار الى الان. தங்களது தோழர்களுடனே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சப்தத்தை கேட்கின்றார்கள். இடி முழக்கத்தை போன்ற ஒரு பயங்கரமான திடுக்கத்தை தரக்கூடிய ஒரு சப்தத்தை உணர்ந்து கேட்கின்றார்கள். அங்குக்குரிய தோழர்களே, இப்பொழுது ஏற்பட்ட இந்த திடுக்கம், இந்த அசைவு, இந்த சத்தம் என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இருக்கும் உங்களுக்குத்தான் அதை பற்றி அதிகமாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, இது ஒரு கல்லுடைய சத்தம், இது ஒரு கல்லுடைய சத்தம். இந்த கல்லை 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக, எத்தனை ஆண்டுகள், 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக நரகத்துடைய மேல்மட்டத்திலிருந்து போடப்பட்டது. இன்று வரை அந்த கல் நரகத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய ஆழத்தை அது சென்றடையவில்லை. அந்த கல் நரகத்துடைய ஒரு பகுதியுடனே மோதிய போது ஏற்பட்ட சப்தம்தான் இந்த திடுக்கம் என்பதாக. அல்லாஹ், 70 ஆண்டுகள் மேலிருந்து போடப்பட்ட கல் அதனுடைய ஆழத்தை அடையவில்லை என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான நெருப்புகளை உடையது என்பதாக சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், அஷ்ஷம்சு வல் கமரு தவ்ரானி முகவ்வரானி ஃபி நாரி யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த சூரியனையும் சந்திரனையும் நரக நெருப்பிலே போட்டு விடுவான். எவ்வளவு பெரிய படைப்பு இந்த சூரியன், எவ்வளவு பெரிய படைப்பு இந்த சந்திரன், இவற்றையெல்லாம் அந்த நரகம் தனக்குள் வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு விசாலமானது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறைச்சாலை என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் அல்லாஹு தஆலா சூரியனையும் சந்திரனையும் நெருப்பிலே போடுகிறான்? அதை வணங்கியவர்கள், அதன் மூலமாக உதவிகளை தேடியவர்கள், அதன் மூலமாக வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கும் என்று நம்பியவர்கள் கேவலப்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், லவ் அன்ன ஹஜரன் மித்ல சப்ஈ ஹலஃபாத் உல்கிய மின் சஃபீர் ஜஹன்னம் ஹவா ஃபீஹா சப்ஈன ஹரீஃபன் லா யம்லுகு கஹ்ரஹா. பெரிய மலைகளை போன்ற கல் ஒன்று, 7 மலைகளை போன்ற ஒரு கல், 7 பெரும் மலைகளை போன்ற ஒரு கல் நரகத்தினுடைய உச்சியிலிருந்து விளிம்பிலிருந்து போடப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு கீழே இறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி அந்த நரக நெருப்பினுடைய
முடியாது. பெரிய ஏழு மலைகளை போன்ற கல் நரகத்தின் விளிம்பிலிருந்து போடப்பட்டு 70 ஆண்டுகள் தொடர்ந்து அது இறங்கிக் கொண்டிருந்தாலும் நரகத்தினுடைய ஆழத்தை அடைய முடியாது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஆழமானது விசாலமானது என்பதை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய அந்த பயங்கரமான உருவத்தை பற்றி சொல்கிறார்கள். யுக்தா பி ஜஹன்னம் يومئذ لها 70 لها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك. الله أكبر. أنك يا ولدي الله ودي تودر صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم الله ودي تودر كيف تصلي هداغل الله ودي كاتي 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 வணங்கி
உடனே நரக நெருப்புடைய எரிபொருள் என்பது அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹு தஆலா அதை எரித்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 ஆண்டுகள் நரகத்துக்கு எரிக்கப்பட்டது, மஞ்சள் நிறமாக மாறியது. மீண்டும் 70,000 ஆண்டுகள் அந்த நரகத்துக்கு எரிக்கப்பட்டது, சிவப்பு நிறமாக மாறியது. மீண்டும் 70,000 ஆண்டுகள் அந்த நரக நெருப்பு எரிக்கப்பட்டது, அது இப்போது கருப்பு நிறத்திலே இருக்கிறது. கருப்பு நிறத்திலே இருக்கிறது, அதனுடைய உஷ்ணத்தின் எல்லையை அடைந்திருக்கிறது என்பதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய உஷ்ணம், அந்த கடினமான எரிக்கக்கூடிய அதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். வஅஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ தமூமின் வ ஹமீம் வ ظِلٍّ مِّن يَحْمُومٍ லா بَارِدٍ وَلَا كَرِيمٍ. சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயத்திலே 41 44 வரை நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு வர்ணனை செய்கிறார். யார் நரகத்தை படைத்தானோ, அந்த சிறைச்சாலையை உருவாக்கினானோ, அந்த அல்லாஹ் அதை பற்றி நமக்கு சொல்லுகிறார். இடது பக்கம் செல்பவர்கள் பாவிகள், குற்றவாளிகள், அவர்களை கேவலப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இடது பக்கம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மஹாபுஷிமா குற்றவாளிகள் யார் தெரியுமா? சீசமூமின் அவர்கள் குதிக்கும் அனல் காற்றிலே இருப்பார்கள். எப்படிப்பட்ட வேதனை! நெருப்பு, அந்த நெருப்புக்குள் கொதிக்கக்கூடிய அனல் காற்று என்று சொன்னார். கொதிக்கக்கூடிய நீரிலே இருப்பார்கள். அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகையிலே அவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட மூன்று வேதனைகளை அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று அனல் காற்று, இரண்டாவது கொதிக்கக்கூடிய எரியக்கூடிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, மூன்றாவது அந்த நெருப்பிலிருந்து ஏற்படக்கூடிய புகைகள். இதற்குள்ளே அந்த நரகவாதிகள் இருப்பார்கள். அந்த புகை எவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் தெரியுமா? அந்த நரக நெருப்பிலிருந்து எப்படி நெருப்பை மூட்டும் பொழுது, வேதனைகளை கொண்டு நெருப்பு மூட்டும் பொழுது அந்த நெருப்பிலிருந்து தீ பொறிகள் பறப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பிற்கும் தீ பொறிகள் இருக்கின்றன. அந்த தீ பொறி எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பெரியது! அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். நடந்து போங்கள். கேவலப்படுத்துவதற்காக பரிகாசமாக சொல்லுகின்றார். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே பூமியிலே உலாவினார்களோ, யார் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழ்படுத்தினார்களோ, இந்த உலகத்திலே இன்பத்திற்காக வேண்டி, இந்த உலகத்திலே காசு பணத்திற்காக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தார்களோ, இந்த இன்பத்திற்காக வேண்டியே இரவையும் பகலையும் கழித்தார்களோ, அவர்களை அல்லாஹ் பரிகாசம் செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை படைத்து வைத்திருக்கிறாய்! நாங்கள் செய்த சிறிய பெரிய தவறுகள் எல்லாம்
இவ்வளவு தெளிவாக இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வார், நான் அநியாயம் செய்யவில்லை, நீ செய்யாத ஒன்று இதிலே பதியப்பட்டிருக்கிறதா சொல் என்பதாக. நீ செய்யாத ஒன்று, நீ பேசாத ஒன்று, நீ உனது கையால், உனது கரத்தால், உனது கண்களால், உனது செவியால் செய்யாத ஒன்று இதில் எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த வேலைக்கும் உன்னுடைய செயல்களை சரியாக கணித்து பதிவு செய்வதற்காக அந்த வானவர்களை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த அவசர ரஹ்மான் அருளை தெரியுமா? இவ்வளவு பெரிய தண்டனைக்காரன், கொடுமையாக வேதனைப்படுத்தக்கூடிய அந்த இறைவன், அவன் அளவற்றால் நம்மீது கருணை காட்டுகின்றான். அவனுடைய கருணையை மனிதன் மதிக்காமல், இறை நம்பிக்கையுடையவன் அவனது கருணையை மதிக்காமல் அவன் பாவம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருளை அலட்சியம் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் சந்திக்கின்றான். சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது மாணவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இன்னாருடைய மகன் என்ன பாவம் செய்து விட்டான், நான் எழுதிக் கொள்ளவா? அல்லாஹ் சொல்கிறார், இல்லை, நீ எதிர்பார்த்து அன்றைய மாலை நேரம் வருவதற்கு முன்பதாக அவன் தௌபா செய்து விடலாம், அவன் மன்னிப்பு கட்டிவிடலாம். அல்லாஹ் அவன் மன்னிப்பு கட்டிவிட்டால் அந்த மாணவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், பாவம் செய்து அறியான் மன்னிப்பு கேட்டுவிட்டார், இப்போது நான் எதை எழுதுவது? பாவத்தை எழுதுவதா, நன்மை எழுதுவதா? அல்லாஹ் சொல்வான், அவன் செய்த பாவத்திற்கு ஒரு நன்மை எழுது, அவன் கேட்ட தௌபாவிற்கு ஒரு நன்மை எழுது என்பதாக அல்லாஹ் வருவார். எப்படிப்பட்ட விசாரமான கொடை வல்லல் பாருங்கள். ஒரு பாவத்தை ஒரு மனிதன் எண்ணினால் பாணவர் கேட்கிறார், யாரெல்லாம் பாவம் செய்ய வேண்டும் என்று உறுதி கொள்கிறார் எழுதவா? அல்லாஹ் சொல்கிறான், எழுதி விடாது, எதிர்பார்த்து அவன் செய்தால் எழுதி என்பதாக. ஆனால் அதே சமயத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடினால் போதும், யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை கொடு, நான் மாலை வழங்குகிறேன், யாரெல்லாம் நான் ஒரு ஏழையை பார்த்தால் கொடுப்பேன், ஒரு முஸ்லிமை பார்த்தால் சலாம் சொல்லுவேன், நோயாளியை சென்று நலம் விசாரிப்பேன், இப்படி நன்மைகளை உங்களது உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள். அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே செல்கிறான், அவன் தடைவடைய மாட்டான், நீங்கள் தடைவடையும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட குறைவல்லர் பாருங்கள். அல்லாஹ் தஆலா இல்லா மன் தாப் வஆமன வஅமில அமலன் சாலிஹா யுபஸ்ஸிருல்லாஹு சையாத்திஹி ஹஸனா. அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் கரீம், தயாளமான குணமுடையவன். அவனது தயாளம் வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. நாம் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றும்படி, நன்மைகளாக எழுதும்படி அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். சகோதரிகள், அல்லாஹ் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட கருணையாளன், எப்படிப்பட்ட கருணையுடைய வண்ணமுடைய இறைவன் என்பதாக. இந்த மனிதன் நாளை மறுமையிலே பாவம் செய்தவன், இந்த உலகத்திலே பாவம் செய்தவன் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும் பொழுது அல்லாஹ் சொல்வான், இன் தலிக்கு, நடந்து போங்கள், சென்று பாருங்கள், எங்கே செல்ல போகிறீர்கள்? இலா உள்ளின் நிழலுக்கு. மனிதன் நினைத்து சொல்வான், ஆஹா, நமக்கு இங்கே ஒரு நிழல் காட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக. அல்லாஹ் சொல்வான், இல்லை, இது மரத்தினுடைய நிழல் அல்ல, இது வீட்டினுடைய நிழல் அல்ல, நீ தலாசி இது நெருப்புடைய புகையிலிருந்து வரக்கூடிய நிழல் என்பதாக. நெருப்பு மட்டும் அங்கே மனிதனுடைய உடலை எரிக்காது, அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த புகையில் இருக்கக்கூடிய உச்சமும் மனிதனை எரிக்க எரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நெருப்புடைய புகையிலே மனிதன் ஓய்வெடுக்கலாம் என்பதாக ஓடோடி சென்று பார்ப்பான். ஆனால் அங்கே அவனுக்கு ஓய்வு இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், அங்கே அவன் ஓய்வை, அங்கே அவன் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதிலிருந்து நெருப்பு கங்குகள், ஜுவாலைகள் ஒவ்வொரு நெருப்புகளும், ஒவ்வொரு அவருடைய நெருப்பு கங்குகளும் பெரிய பெரிய கட்டிடங்களை போன்றிருக்கும். தீ பொறிகள் இருக்கிறது, ஒரு தீ பொறியே மிகப்பெரிய மாளிகைகளை போன்று கட்டிடங்களை போன்று இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக நெருப்புடைய வேதனையை இவ்வளவு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் சஹாபாக்களே, நரக நெருப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய கொடிய, எரிக்கக்கூடிய ஆற்றலுடையது என்று உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு தெரியாது என்பதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருனா நாருனா ஜுஸ்உன் மின் சபரீன ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம். எங்களுடைய நம்முடைய நெருப்பு இருக்கிறது இந்த உலகத்தில், நாம் சமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நெருப்பு. இந்த நெருப்பு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பாவிகளை எரிப்பதற்காக, குற்றவாளிகளை
அந்த நெருப்பை 20 பங்காக பிரித்தால் அதிலிருந்து ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை எரிக்கக்கூடிய ஆற்றலை 70 பங்காக பிரித்தால் அதை 70 டிகிரியாக நாம் பிரித்தால் அதிலிருந்து ஒன்றுதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துடைய நெருப்பே போதுமே மனிதனை தட்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, صحيح البخاري صحيح مسلم الحديث رسول الله صلى الله عليه وسلم இல்லை 69 மடங்கு இந்த நெருப்பை விட கடினமான உச்சம் அந்த நரகத்துடைய நெருப்பிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? மனிதர்கள் குற்றவாளிகளை அல்லாஹ் சந்திப்பதற்காக அந்த ஒவ்வொருடைய உச்சமும் மற்றொன்றை போன்றுதான் இருக்கும். அவ்வளவு பயங்கரமான எரிக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளை சந்திப்பதற்காக அந்த நரக சிறைச்சாலைகளை படைத்து வைத்திருக்கிறார். நான் முன்பு சொன்னவல்லவா, நரக நெருப்பிற்கு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பார். அது அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குர்ஆனிலே சொல்கிறான், இதா ரஅஸ்துஹும் மின் மகானின் பஈத் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா. அல்லாஹ் அக்பர். எப்படி தெரியுமா? ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பிராணி, பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு, ஒரு பிராணி அதை பழக அந்த யாகத்தை பழகியதோ அவர் வரும் பொழுது அந்த பிராணி எப்படி துடிதுடிக்கின்றது, அவரை நெருங்க வேண்டும் என்பதற்காக அந்த பிராணி துடிப்பதை, அந்த பிராணி அங்கு முன்னமாக ஆடுவதை பார்க்கிறோம் அல்லவா. அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே பாவிகளை நிறைய நெருப்பிலே போடுவதற்காக கொண்டு வரும் பொழுது சீக்கிரமாக கொண்டு வாருங்கள், சீக்கிரமாக எண்ணிலே அவரை போடுங்கள் என்று அந்த நரக நெருப்பு பேசும், தன்னுடைய நெருப்பின் ஜுவானை அதிகப்படுத்தும். அல்லாஹ்வை தான் சொல்லுகிறார், இதாரின் மக்கானின் பணி நரகம் பாவிகளை தூரத்திலிருந்தே பார்த்துக் கொள்ளும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு தூரம்? 500 ஆண்டுகள் தொலைவில் இருந்தாலும் தன்னிலே யார் போடப்படுகின்றார்களோ அந்த குற்றவாளிகளை நரகம் பார்த்துக் கொள்ளும். இதாரின் மக்கானின் பணி தன்னுடைய குற்றவாளிகளை தன்னிலே போடப்படக்கூடிய அந்த பாவிகளை அந்த நரகம் பார்த்துக் கொண்டால் அந்த நரகம் கட்ட ஆரம்பித்துவிடும், அந்த நரகம் கொதிக்க ஆரம்பித்துவிடும். கொண்டு வந்து சீக்கிரமாக அவனை போடுங்கள் போடுங்கள் என்பதாக. எப்படிப்பட்ட வேதனை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான குற்றவாளிகளின் நிலைமைகளை நமக்கு விவரிக்கின்றார்கள். இன்னர் ரஜுல் லயுதர்ரு இலன்னார் ஃபதன்ஸபி வயன்கபிது பஅதுஹா இலா பஅதி. நரகத்திலே போடுவதற்காக ஒரு மனிதனை கொண்டு வரும் பொழுது நரகம் புழுவாக துடிக்கும், நெளிந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே பேசுவான், ஃபயகூலு ரஹ்மான் மா லக், நரகமே உனக்கு என்ன ஏற்பட்டது? அந்த நரகம் சொல்லும், இந்த மனிதன் உன்னை கொண்டு இடத்தை பாதுகாப்பு தேடுகின்றான், இவனை நான் எப்படி வேதனை செய்வது? அல்லாஹ் சொல்லுவான், மாணவர்களே எனது அடியாரை நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய கருணையை எண்ணி பாருங்கள் சகோதரிகள், சகோதரர்களே. இப்படிப்பட்ட கருணையாளனுக்கா நாம் மாறு செய்வது? இப்படிப்பட்ட கருணை மிக்கவனுக்கா அவருடைய கட்டளைகளை நாம் மீறுவது? அவனது மார்க்கத்தை மறந்து நாம் வாழ்வது? நரக நெருப்பிலே போடும் பொழுது ஒரு மனிதன் நரகத்தை பயந்து, யாரா என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், மாணவர்களிடத்திலே விட்டு விடுங்கள். அரசியல் ஆசி இப்படி நடந்து கொள்வா என்று நான் எண்ணவில்லையே. அடியா அல்லாஹ் கேட்பான், அடியானே நீ எப்படி எண்ணிக்கொண்டாய்? அந்த அடியான் சொல்லுவான், இறைவனே, நீ உனது கருணையால் என்னை சூழ்ந்து கொள்வாய், என்னை மன்னித்து விடுவாய் என்று நான் எதிர்பார்த்தேன் எனது இறைவனே என்று அழும்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், எனது இந்த அடியாரையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதா. இன்னொரு மனிதனை நரகத்திலே போடுவதற்காக கொண்டு வரப்படும் பொழுது நரகம் எப்படி ஒரு கல்லை தன்னுடைய தான் உணவு தான் உண்ணக்கூடிய உணவை பார்க்கும் பொழுது கட்டி கொண்டு வருகிறதோ அது
அந்த கத்துதலை மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கேட்பார்கள், பயந்து நடுங்கி விடுவார்கள். இவ்வளவு பயங்கரமான சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதாக அல்லாஹ் யோசித்து பாருங்கள். இவையெல்லாம் நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த விசாலம், அந்த நரக நெருப்பினுடைய தன்மைகள். இன்னும் நாம் பல விஷயங்களை இன்ஷால்லாஹ் பாக்கி இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நரகத்தில் ஒரு மனிதன் போடப்படுகிறான் என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு விசாலமானதோ பயங்கரமானதோ அதற்கு ஏற்ப அந்த மனிதனுடைய தோற்றத்தையும் அல்லாஹ் மாற்றி விடுவார். சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா தனி உருவ அமைப்பை ஏற்படுத்துவார். அவர்களுக்கு அழகி கொடுப்பான், அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரத்தை அல்லாஹ் கொடுப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான், சண்டையப்படுத்துவான், பிறகு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். ஆனால் பாவிகள், குற்றவாளிகள், அல்லாஹ்வின் கட்டளையை மீறியவர்கள் அந்த நரக நெருப்புடைய தண்டனையை கடைசி வரை எல்லையில்லாத முடிவு முடிவில்லாத காலம் வரை துவைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நரகவாதிகளுடைய உடல் அமைப்புகளையே அல்லாஹ் விகாரமாக மாற்றி விடுவார், அலங்கோலமாக மாற்றி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹுவை மறுத்தவன், அல்லாஹுவிற்கு இணையாக கற்களை சிலைகளை வணங்கியவன், அல்லாஹுவை வணங்காமல் படைக்கப்பட்ட படைப்பிடங்களை வணங்கியவன், அல்லாஹுவிடத்திலே எழுந்தாமல் மன்றாடாமல் படைப்பிடங்களிடத்திலே மன்றாடியவன், இவர்களை நரக நெருப்பிலே போடும் பொழுது அவர்களை அல்லாஹ் விகாரமான தோற்றத்திலே ஆக்குவார். அவர்களது தோற்றத்தின் விகாரம் எப்படி தெரியுமா? அவருடைய ஒரு புஜத்தினுடைய ஒரு பக்கத்திலிருந்து, இந்த வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் வரை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், வேகமாக விரைந்து குதிரையில் செல்பவர் 3 நாட்கள் இரவு பகலாக தொடர்ந்து தனது குதிரையை விரட்டினால் எவ்வளவு தூரம் சென்றடைவானோ அவ்வளவு பெரியதாக இருக்கும் அவனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய புஜத்தில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை. சுப்ஹானல்லாஹ், ரப்பில் ஆலமீன் எப்படிப்பட்ட கோரமாக அல்லாஹ்வுடைய உடலை மாற்றி விடுகிறார் பாருங்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் போடப்படக்கூடிய அந்த இறை மறுப்பாளன், இறைவனுக்கு நன்றி கேட்டவன், அவனுடைய ஒரு பல், அவனுடைய கடவாய்ப்பல், மறுப்பு காஃபி, காஃபிருடைய அந்த கடவாய்ப்பல் உகது மலையை போன்று இருக்கும். உகது மலை நீளத்திலே 5 மைல்கள் நீளமானது, உயரத்திலே 1 மைல் உயரமானது. ஒரு உகது மலை என்பது நீளத்திலே 5 மைல்களும் உயரத்திலே 1 மைலும். அந்த ஒரு உகது மலையை போன்று அவனுடைய ஒவ்வொரு பல்லும் மாற்றப்படும் என்று சொன்னால் அவனுடைய முழு உடல் அழைப்பை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், காஃபிர், இறை மறுப்பாளன், இறைவனுக்கு நன்றி இல்லாமல் வாழ்ந்தவன், அவனுடைய தோல், இந்த உலகத்தில் நம்முடைய தோலை ஒரு மதிப்பு போட முடியாத எவ்வளவு மொத்தம் என்பதாக நரகவாதியினுடைய தோல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டே இருந்தால் இரவு பகலாக எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு மொத்தமாக தடிப்பமாக இருக்கும் நரகவாதியின் உடம்பனுடைய தோல் என்பதாக. அவருடைய பின்பக்க பகுதி எவ்வளவு பயங்கரம் என்று சொன்னால் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள இடைவெளி போன்றிருக்கும், ஏறத்தாழ 450 கிலோமீட்டர்கள். அல்லாஹு எப்படிப்பட்ட கோரமாக அவருடைய உடலை அல்லாஹ் ரப்பல்லாஹு மாற்றிவிடுகின்றான் பாருங்கள். காரணம் என்ன? அவர்கள் செய்த குற்றத்திற்கு அங்கே சரியான வேதனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இப்படி கோரமாக அந்த மனிதனை மாற்றி நரகத்திலே போடும் பொழுது அவனுக்கு வகை வகையான வேதனைகளை வைத்திருக்கிறார். அவன் ஒவ்வொருத்தருடைய குற்றங்களுக்கு ஏற்ப, அந்த குற்றத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அல்லாஹ் வேதனைகளை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவதாக பாருங்கள், நரகவாதி நரகத்திலே போடும் பொழுது அங்கே பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே பசி ஒரு வேதனை என்பதை நாம் எல்லாம் அறிவோம். பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை என்று சொல்லுவோம். ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதியை வாட்டுவது என்று சொன்னால் அவனுக்கு பசியை கொண்டு தண்டனை கொடுக்கின்றார்கள், போதுமான உணவை கொடுப்பதில்லை. அப்படி உணவை கொடுத்தாலும் அது ருசியான உணவாக இருப்பதில்லை, அவனுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதில்லை.
அப்படி கொடுத்தாலும் நாம் குடிப்பது போன்ற மினரல் வாட்டர்கள் அங்கே கொடுக்கப்படுவது கிடையாது. அன்றுக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சிறைச்சாலை இதைவிட பயங்கரமானது. நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலே மிகப்பெரிய தண்டனைகளிலே ஒன்று, அல்லாஹ் அவனுக்கு பசியை சாட்சி விடுவான். பசிக்கும் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேமத்துகளிலே ஒன்று என்ன? அங்கே பசிக்காது, சொர்க்கத்திலே பசிக்காது. அல்லாஹ் பசியை போக்கி சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அல்லாஹ் இந்த பூமி அளவுக்கு பெரிய ரொட்டியை செய்து அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு விருந்து கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஹவ்வுல் கௌசருடைய தண்ணீரை கொடுத்து தாகத்தையும் தணித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். சொர்க்கத்திலே தாகம் இருக்காது, சொர்க்கத்திலே பசி இருக்காது. சாப்பிடுவார்கள் இன்பத்திற்காக, குடிப்பார்கள் இன்பத்திற்காக, அங்கே எந்த விதமான பசியோ தாகமோ இருக்காது. ஆனால் மறுமையிலே நரகத்திலே பாவிகளுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், அவர்களை வேதனையை பன்மடங்காக ஆக்குவதற்காக. அப்படி பசிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு உணவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், அவர்கள் சாப்பிடுவதற்காக முற்செடிகளை நாம் அங்கு தயாரித்து வைத்திருக்கிறோம். முற்செடிகளை தவிர அவர்கள் சாப்பிடுவதற்கு வேறொன்றும் இருக்காது. அது அவர்களை கொடுக்கவும் வைக்காது, அவர்களது பசியையும் போக்காது. அந்த முற்செடி என்ன? அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே விவரமாக சொல்கிறான். என்ற ஒரு மரத்தை அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலிருந்து படைக்கின்றார். இந்த வசனம் இறங்கிய போது இறை மறுப்பாளர்கள் கேட்டார்கள், அது என்ன? நெருப்பிலே மரம் உடைக்குமா என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீரர்களுக்கு, முட்டாசலுக்கு பதில் சொன்னார், எந்த மரத்திலிருந்து நெருப்பை இறைவனால் உண்டாக்க முடியுமோ, எந்த மரத்திலிருந்து நெருப்பை இறைவனால் படைக்க முடியுமோ, அந்த இறைவன் நெருப்பிலேயே மரத்தை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். எந்த இறைவன் மரத்திலிருந்து நெருப்பை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவனோ, அந்த இறைவன் நெருப்பிலேயே மரத்தை வளர்ப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது சூரத்து துகானிலே 43-46 வசனத்திலே சொல்கிறார். அடுத்து சூரத்து சாப்பாட்டிலே இதே கருத்தை அல்லாஹு தஆலா இன்னும் விவரமாக சொல்கிறான், அல்லாஹ் கேட்கின்றான், என்ற மரம் அது யாருக்கு உணவு? பாவிகளுக்கு உணவு. அந்த உணவை உட்கொண்டால் அந்த உணவு அவர் பாவியுடைய உடலுக்குள் சென்று வயிற்றிலே கொதிக்கும். எப்படி? ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றி அடுப்பிலே கொதிக்க வைக்கப்பட்டால் அந்த தண்ணீர் எப்படி கொதிக்குமோ அது போன்று அந்த ஜக்கூம் என்ற மரத்தை பாவி சாப்பிட்டால் அந்த மரம் வயிற்றுக்குள் சென்று கொதிக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹு அந்த மரத்தை பற்றி உண்டான ஒரு கற்பனையை நமக்கு சொல்கிறார். சைத்தான் என்று சொன்னாலே நம்முடைய அறிவுக்கு வருவது என்ன? தலைகீழி கோலமாக இருக்கக்கூடிய ஒரு விகாரமான மனிதனை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அந்த ஜக்கூ மரத்தினுடைய கிளைகள் எல்லாம், இலைகள் எல்லாம் சைத்தானுடைய தலைகளை போன்றுதான் இருக்கும். அதை சாப்பிடுவார்கள். ஒரு முறை சாப்பிட்டால் விடமாட்டான் அல்லாஹு தஆலா. மலக்குமார்களுக்கு கட்டளை இடுவான், உலகம் இரும்பு சம்பட்டிகளை கொண்டு மலக்குமார்கள் அடித்து சாப்பிட வைப்பார்கள். வயிறு நிரம்பும் முறை அந்த சொப்பு என்ற மரத்தை சாப்பிட வேண்டும். கசப்பு கசப்பு கசப்புடைய உச்சியை அடைந்திருக்கும். அது மட்டுமல்ல, நெருப்பிலிருந்து செய்யப்பட்டதால் அது கொதித்துக் கொண்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும். இதை சாப்பிடும்படி மலக்குகள் கட்டளையிடுவார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 1000 ஆண்டுகள் பசி பசி என்று கதறியதற்கு பிறகு மலக்குகள் இழுத்து செல்வார்கள். எங்கே? ஜக்கூம் என்ற மரத்திற்கு பசி என்று கத்தினாய் அல்லவா, கதறினாய் அல்லவா, சாப்பிடு இந்த மரத்தை. இரும்பு சம்மட்டிகளால் அடைத்து சாப்பிட வைப்பார்கள். ஒரு முறை கடிப்பான், அது அவனுடைய தொண்டைக்குள்ளே சிக்கிக் கொள்ளும். இன்ன லதைனா அன்காலம் வஜஹீமா வதஆமன் ஸா உஸ்தகீம்.
அவனது தொண்டைக்குள்ளே அந்த மரத்துண்டுகள் சிக்கிக் கொள்ளும், மலக்குகள் அடிப்பார்கள் சின்னு சின்னு என்பதாக அல்லாஹ் அடுத்து இந்த நெருப்பு இந்த நக்கும் இந்த மரத்தை அவன் முழுமையாக சாப்பிட்டதற்கு பிறகு அடுத்து மரங்கள் எழுதிவார்கள் கொதிக்கக்கூடிய நீரை தண்ணீரை கொண்டு வருவாங்க கொதித்துக் கொண்டிருக்கும் அதனுடைய அனல் அந்த கொதிக்கக்கூடிய நெருப்பு தண்ணீரிலிருந்து வரக்கூடிய ஆவி இருக்கிறது அந்த நரகவாதியினுடைய முகத்தை எல்லாம் அப்படியே சுட்டெரித்துவிடும் பொசிக்கிவிடும் அந்த அளவிற்கு அந்த தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டிருக்கும் இதை குடி என்பதாக சொல்வார் எப்படி குடிக்க முடியும் குடிப்பதற்கு முயற்சி செய்வார் குடிக்க முடியாது அடித்து குடிக்க வைப்பார்கள் இந்த தண்ணீர் அந்த வயிற்றுக்குள் சென்றவுடனே இப்பொழுது கொதிக்க ஆரம்பிக்கும் அல்லாஹ்வின் எப்படி பாத்திரத்திலே இறைச்சி துண்டுகள் அடுப்பில் வைக்கப்படும் போது கொதிக்கின்றதோ அது போன்று அவரது வயிற்றிலே அது கொதிக்க ஆரம்பிக்கும் என்பதாக எப்படிப்பட்ட வேதனை பாருங்கள் பிறகு அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சோதனையை தாக்கி தாக்குவார் அவன் சாப்பிட்ட அனைத்தும் வீசக்கூடிய அசுத்தமாக அவனது பின்பக்கத்திலிருந்து வெளியேறும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதனுடைய விவரீதத்தை பற்றி இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்படி ஒரு வேதனை இன்னும் சிலருக்கு அல்லாஹ் தஆலா நரக நெருப்பையே சாப்பிடும்படி கூறுவான் அந்த சிறைச்சாலையிலே அந்த பாதிகளுக்கு நெருப்பையே நீங்கள் உணவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்படும் அவர்கள் யார் தெரியுமா அனாதிகளுடைய சொத்துகளை அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் நெருப்பை சாப்பிட வேண்டும் என்று பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்தே இந்த நோய் இந்த குற்றம் மலிந்து விட்டிருப்பதை அல்லாஹு அக்பர் யார் பொது சொத்துகளிலே மோசடி செய்கின்றார்களோ ஏழை எளியவர்களின் சொத்துகளிலே மோசடி செய்கின்றார்களோ தனது இறந்துவிட்ட அண்ணனுடைய சகோதரிகளுடைய சொத்துகளிலே மோசடி செய்து அவர்களது பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் யார் எத்தீம்களுடைய சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்துகின்றார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் நெருப்பை சாப்பிடுவார்கள் அடுத்து ஒரு கூட்டம் நெருப்பை சாப்பிட வேண்டும் அவர்கள் யார் இல்லல்ல எட்டு மூலமா அந்தல்லா மினல் பையினார் மின்பாதி மாத என்னா உளின்னா சிப்பில் கிட்டா யார் நாம் இறக்கிய சத்தியமான மார்க்கத்தை மறைக்கின்றார்களோ மக்களுக்கு சொல்லாமல் அவர்கள் தங்களது வயிற்றிலே நெருப்பை நாளை மறுமையிலே சாப்பிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட குற்றம் என்பதை இந்த பாவம் எப்படி பயங்கரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் தஆலா மேலும் சொல்கிறார் இவை எல்லாம் உணவுகள் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார் இந்த உணவுகளுக்கு மேலாக கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்களது உடலுடைய குடல்களை எல்லாம் அந்த கொதிக்கக்கூடிய நெருப்பு துப்புநூறாக அக்லேராக ஆணிவராக அறுத்துவிடும் என்பதாக நாளை மறுமையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுக்காக இப்படி பல வகையான வேதனைகளை வைத்திருக்கிறார் பாவிகள் குடிப்பதற்காக வேண்டிய நான்கு விதமான குடிபானங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார் அல்லாஹு அக்பர் நான்கு விதமான குடிபானங்களை பாவிகள் குடிப்பதற்காக அந்த சிறைச்சாலையிலே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா முதலாவதாக கொதிக்கக்கூடிய நீர் கொதிக்கக்கூடிய நீர் என்று சொன்னால் சாதாரணமான கொதி அல்ல அல் பாலிகுல் காயா எல்லை கடந்து அதற்கு மேல் அதை கொதிக்க வைக்க முடியாது அந்த அளவிற்கு அது கொதிக்க வைக்கப்பட்டிருக்கும் இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஹமீம் என்ற வார்த்தையை கொண்டு பல இடங்களிலே சொல்லுகின்றார் அவர்கள் நரக நெருப்பிலே ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீர் இவர்களுக்கு இடையிலே சுற்றி வருவார்கள் கொதிக்கக்கூடிய நெருப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் கொதிக்கக்கூடிய நெருப்பு கொதிக்கக்கூடிய அந்த பானம் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் இது ஒரு பக்கம் இரண்டாவது ரத்தா இரண்டாவது குடிபானம் என்ன ரத்தா என்றால் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் மா ஸால மின் ஜுலூதி அஹ்லின் நார் மின் அல்கைஹி வஸ்ஸதீர் பாவிகளுடைய உடலிலிருந்து வழியக்கூடிய சீல்களும் சடங்களும் அந்த ரத்தங்கள் கொதிக்கப்பட்டதை கொதிக்க வைக்கக்கூடிய ரத்தங்கள் அல்லாஹு அக்பர் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் யார் ஒழுக்கம் கெட்டு நடந்தார்களோ ஆண்கள் பெண்கள் அவருடைய மர்மஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீர் தான் ரத்தா என்பது அது எவ்வளவு பயங்கர
பானத்தை முழுவதுமாக குடிக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சொட்டு ரத்தா என்ற அந்த சீர் சனத்தினுடைய அந்த அசிங்கத்தினுடைய கொதிக்க வைக்கப்பட்ட அந்த அசிங்கத்தினுடைய ஒரு சொட்டு இந்த பூமியை நாசப்படுத்தி விடும் என்று சொன்னால் அதை குடிக்க வேண்டும் என்று ஒருவன் நிர்பந்திக்கப்பட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்ததாக சதீர் என்று அல்லாஹ் சொல்கிறார், நரகவாதிகள் நெருப்பில் எரியும் காரணத்தால் அவர்களது உடல் காயமாகிவிடும். சில காலங்கள் அல்ல அந்த நெருப்பில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவார். வேறு விதமான வேதனை செய்வதற்காக பாம்புகளை கொண்டு தேள்களை கொண்டு அல்லது மலக்குகளுடைய கைகளிலே சம்பட்டிகளை கொடுத்து அவர்களை அடிப்பதற்காக அந்த நேரத்திலே நெருப்பு காயங்களிலிருந்து வழியக்கூடிய சீர்களும் சலங்களும் இது ஒரு வகையான பிரிவான். அடுத்த சொல்கிறார் அல் முகுல், முகுல் என்று சொன்னால் எப்படி நம் எண்ணெயை அடுப்பில் போட்டு சுடுக்கும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த மண்டை இருக்கிறது அல்லவா, அது போன்று நரகவாதிகளுடைய ரத்தங்கள், நரகவாதிகளுடைய கண்ணீர், நரகவாதிகளின் சீர்களங்கள் இவை அனைத்தும் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்தில் கொதிக்க வைக்கப்படும். அது அல் முகுல் என்று சொல்லப்படும். இதுவும் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பாவிகளுக்கு குற்றவாளிகளுக்கு உடையும் கொடுப்பான், ஆடையும் கொடுப்பான். இது நாம் இந்த உலகத்தில் அணிவது போன்று பருத்தியால் செய்யப்பட்ட அல்லது பாலிசால் செய்யப்பட்ட ஆடை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் சராபீலும் மின் கத்ரான், நரக நெருப்பாலேயே அந்த ஆடைகள் செய்யப்பட்டிருக்கும் என்பதாக. குறிப்பாக யார் தன்னுடைய உறவினர்கள் இறந்ததற்கு பின்பு ஒப்பாரி வைத்து அழுகின்றார்களோ அத்தகைய பெண்களுக்கு அல்லாஹ் இந்த ஆடைகளை அணிவிப்பார். யார் ஒப்பாரி வைத்து அழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஆடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அணிவிப்பார். உலகம் இந்த அண்டனமிகால், நாளை மறுமையிலே படுப்பதற்கு விருப்பு கொடுக்கப்படும் பஞ்சினத்தை அல்ல, நரக நெருப்பால் செய்யப்பட்ட விருப்பு. அன்பிற்குரியவர்களே, இப்படி மிகப்பெரிய தண்டனைகளை உடையதுதான் அந்த அல்லாஹ்வுடைய சிறைச்சாலை. பாதிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை. சகோதர சகோதரிகளே, வேதனை பயங்கரமாக இருக்கும். பலவிதமான வர்ணனைகளை அல்லாஹ் சொல்கின்றான். சொல்கின்றார்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் மறுமை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு சில வசனங்கள் போதுமானது, ஒரு சில நபிவழிகள் போதுமானது. அன்பிற்குரியவர்களே, இவையெல்லாம் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயமாக தண்டிப்பதில்லை? பாவத்தின் காரணமாக, குற்றத்தின் காரணமாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறுபாடு செய்த காரணத்தால். பாவிகளை தண்டிப்பதில் அல்லாஹ் பல பல முறைகளை வைத்திருக்கிறார் அல்லவா, அது ஒன்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்துல் அஹ்சாபிலே, யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். மலக்குகள் என்ன செய்வார்கள், மனிதனுடைய கால்களை பிடித்துக் கொண்டு அவனுடைய முகத்தை நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கி எடுப்பார்கள். எப்படி நீங்கள் உங்கள் மீனையோ அல்லது ஒரு பறவையோ இடுக்கியை கொண்டு பிடித்துக் கொண்டு நெருப்பிலே போட்டு பொசுக்கி வாக்கி எடுக்கின்றீர்களோ அதுபோன்று பாவிகளை மலக்குமார்கள் அவர்களது கால்களை பிடித்து நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கி எடுப்பார்கள். இவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இப்படி வேதனை செய்யப்படுகிறோமே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, நாங்கள் வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய மார்க்கத்தை மறந்து விட்டோமே, உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டோமே, உனது தூதருக்கு மாறு செய்து விட்டோமே என்று நாளை மறுமையிலே கதறுவார்கள். அன்புக்குரியவர்களே, சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வை பயந்து கொள்வதாக நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு செய்வதாக இன்றைய தினத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய ஒரு தினமாக நாம் ஆக்குவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதி கொள்வோமாக. மன இச்சைக்கு அடிபடியாமல், சைத்தானுக்கு அடிபடியாமல், வழி இருக்கக்கூடியவர்களுக்கு அடிபடியாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபடிவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், தொழுகையை நிறைவேற்றுவோம், ஜகாத் கொடுப்போம், நோன்பை பேணுவோம், ஹஜ் செய்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி வாழ சொன்னார்களோ அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று நாம் உறுதி எடுப்போமாக. நிச்சயமாக நாம் அப்படி உறுதி எடுத்துக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை விட மிகப்பெரிய சிறந்த ஒரு சொர்க்கத்தை, இன்பமான வீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர காத்திருக்கிறான். அப்படி இதற்கு மாற்றமாக மீறி நடந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. அதை நாம் அஞ்சிக் கொள்வோமாக. கேட்டதை விட சொல்லியதை விட அதிகமாக அல்லாஹ்விடத்து பயந்து வாழ்க்கையை ஈமானை கொண்டும்
நல்ல அமல்களை கொண்டும் அலங்கரித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அகூலு கவுலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபி அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.